தற்போது நம்முடைய இணைப்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது வந்து சங்கரையா தான். 102 வயதாகி தற்போது தனியார் மருத்துவமனையில் காலமாகி இருக்கிறாரு. அவருடனான உங்களுடைய நினைவுகளை பகிரலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவரான அருமைத்தவர் சங்கரையா அவர்கள் இன்னைக்கு காலையில 9 மணிக்கு காலமாக இருப்பது வருத்தத்தோடு நான் தெரிவிக்கிறேன். அவர் தன்னுடைய இளமை காலத்தில் இளமை காலத்திலேயே கல்லூரி மாணவராக பட்டப்படிப்பு படிக்கின்ற போது பட்டப்படிப்பு இறுதியானது தேர்வு எழுதியிருக்கும் 15 நாட்களுக்கு முன்னதாக அவர் ஆங்கிலேய ஆட்சி அதனுடைய காவல்துறை அவர் கைது செய்து 18 மாதங்களுக்கு தான் திருவிழி விடுதலையானார். நேரடியாக அவர் அரசியல் கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் செயலாற்றி துவங்கினார். சுதந்திர போராட்ட காலத்திலையும் சுதந்திரத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறார். நாட்டு விடுதலைக்காக போராடியதோடு நாட்டு விடுதலை பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கான பல போராட்டங்களில் கலந்து கொண்டு கிடைத்தவர். 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். கிட்டத்தட்ட துண்டுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிய கண்டிப்பா சார். இணைப்பில் வந்து உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்தமைக்கு நன்றி.